நாங்கள் நிறைய சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் கலந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்ருக்கிறேன், அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனர்ஸோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பை வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது காரணமும் அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங்க்கு வர்ற என்னன்னா, சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணதும் அதுவும் சாங்கு ஹிட் ஆகிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க, யாருமே யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா அந்த எம்எஸ்சி அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னென்னா, ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான், ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அந்த உச்சஸ்தாயிலெல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு, இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்களாம் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த அம்பிகாபதிங்கிற படத்தில் வந்து சிவாய் சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல்கள் பாடுற மாதிரி ஒரு போட்டி, அதில் வரும் அந்த பாட்டு. அதில் என்னென்னா, வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது, அதில் இந்த ஸ்வரங்கள் வந்து சரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக வந்து ஸ்வரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாய் சார் மிஸ் பண்ணாம வந்து எல்லா சுரத்துக்கும் பிரம்மாண்டமா வாயை செய்வார். அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாய் சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் சம்மி கபூர், ராஜ்கபூர், சம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த சம்மி கபூர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும் போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார், ஒரு சின்ன ரிதத்தை கூட விடாம அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து, அவர் முதல்ல வந்து நம்ம சாருகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தார். அதுக்கடுத்தது யாருமே இருந்தாலும் ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை, இவர் பவர் படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார். இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது, சிரிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேற மாதிரி அவர் மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரில் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி இதில் நடிச்சிருக்காரு. பாட்டை பற்றி, மியூசிக் டைரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தார், கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் வந்த இந்த வேற பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுங்க ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து, பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குதோ, அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸாக இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you for coming again.
ஹாப்பி பர்த்டே. ஓகே ஓகே ஓகே, நன்றி.